வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் அக்கௌண்ட்லேருந்து இப்போ வந்து ஸ்லைஸ் மினியை வந்து டோட்டலாக டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்கிரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மினிலேருந்து இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி தான் இப்போ வந்து ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மகிட்ட கொடுத்துருந்த அந்த ஸ்லைஸ் ப்ரீபெய்ட் கார்டையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நியூ கார்டையும் இவங்க வந்து அலோகேட் வந்து பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணிட்டேன். அதில் வந்து நான் வந்து எனக்கான நியூ கார்டையும் நான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து கார்டு வந்து இன்னும் வந்து டெலிவரி ஆகலை. ஸோ இது வந்து ஷிப்பிங்கில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது டெலிவரி ஆனது தான் இந்த கார்டு வந்து ரூபே டைப்பா இல்லை விசா டைப்பா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இது வந்து ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ஒரு நியூ ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்லைஸ் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டு வந்து டீஆக்டிவேட்டட் ஆயிருக்கும். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1% வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அன்லிமிட்டெட் கேஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது டெய்லி நியூஸ் பார்க் டு ஏர்ன் பிக் கேஷ்பேக். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து புக் மை ஷோவில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்பார்க் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த புக் மை ஷோ அப்படிங்கிற இந்த ஒரு ஆஃபரை வந்து மேலே ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறமா புக் மை ஷோவில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ப்ரீபெய்ட் கார்டு, அதாவது உங்களுக்கு ஸ்லைஸில் இருந்து கொடுத்துருந்த அந்த நியூ ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 100 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு 100 ரூபீஸ் சேவ் ஆகும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூ ஸ்பார்க் டு ஏர்ன் பிக் கேஷ்பேக் ஆன் யுவர் டிரான்சாக்ஷன் சம் கரண்ட்லி அவைலபிள் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது அவைலபிளாக இருக்குதோ அதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டொமினோவில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து அபவுட் 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அதிகபட்சமாக உங்களால் இதில் 80 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட். பிளிங்கிட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 25% இதில் வந்து 50 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆர்டருக்கு நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் க்ரை அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 100 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பஸ்ஸில் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் அதில் கேஷ்பேக், அதாவது 100 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது அர்பன் கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க, ஏதாவது ஒர்க் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட், அதிகபட்சமாக 75 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் சேவ் பண்ண முடியும். அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மினியில் இல்லாத ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் லோனுக்கு அதிகபட்சமான டைமிங் ரீபேமெண்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து விதின் 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து சார்ஜபிள் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லைஸ் மினியில் இல்லை, பட் ஸ்லைஸில் இப்போ கொடுத்துருக்கிற அப்கிரேட் அக்கௌண்ட்டில் இது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷனும் அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு பணத்தை சென்ட் பண்ணவும்
நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து பணத்தை வந்து உங்களோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்க பணத்தை ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பேடிஎம் அந்த கியூஆர் கோட் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம், அதே மாதிரி யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி அனுப்பலாம், அப்புறம் ஐஎம்பிஎஸ். ஸோ இந்த மூணு விதமான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைஸில் வந்து ஆல்ரெடி கியூஆர் கோட் ஸ்கேனர் வந்து இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் யூபிஐ, அப்புறம் ஐஎம்பிஎஸ் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டிலிருந்து அதர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ருபீஸ் 150 பை ரெஃபரிங். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாரையாவது புதுசாக அவங்கள வந்து ஸ்லைஸில் வந்து ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 150 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த புதுசாக ஜாயின் பண்ணுறாங்களா அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்லைஸ் மினியோ இல்லை ஸ்லைஸ் பாரோவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது அதில் உங்களுக்கு அதிகபட்சமாக 150 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யூசருக்கு மட்டும்தான், ஆல்ரெடி நீங்கள் ஸ்லைஸ் யூசராக இருந்து இப்போ அப்கிரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்களா ஸோ அவங்களுக்குலாம் இந்த கேஷ்பேக் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது இந்த கார்டில் வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனுவல் ரினிவல் ஃபீ கிடையாது, மெயின்டெனன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த கார்டில் வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த ஸ்லைஸ் கார்டுலுமே எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீன்னு கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணதுமே இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் கார்டு ஆர்டர் ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். அடுத்த ஒரு 7 working days உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து டெலிவரியும் ஆயிரும். இதில் அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த இதிலிருந்து வித்ட்ரா பண்ணும்போதோ இல்லை வந்து ஒருத்தருக்கு இந்த பணத்தை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 50,000 கீழே தான் வந்து பண்ண முடியும். ஸோ 50,000 மேலே பண்ண முடியாது. அது ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 24 hoursக்கு உங்களால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதுதான் கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 24 hoursக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதிலிருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். இப்போ கொடுத்துருக்கிற அந்த நியூ ஸ்லைஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஃபியூச்சர் வந்து கிடைக்குது. இது போக உங்களுக்கு ஸ்லைஸ் பாரோ அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாக ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கும் இப்போவும் கொடுத்துருக்க இந்த அப்கிரேடுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கார்டில் எந்த ஒரு கிரெடிட் லிமிட்டுமே இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த அப்கிரேட் அக்கௌண்ட்டும் யூஸ் ஆகும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி தான். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட பணத்தை டெபாசிட் வந்து பண்ணி இதில் கொடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது நிறைய கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதனால் உங்களால் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சரை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.